ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ண போகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சம்ப் கட்டுறதுக்கு வந்து லிட்டர் கணக்கில் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். எல்லா இன்ஜினியர்ஸுமே லிட்டர் கணக்கில் தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அந்த லிட்டர் கணக்கு வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணுறோம், ஏன் அதை வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்கக்கூடாது, ஒரு சம்ப் கட்டுறதுக்கு என்ன தான் ஆக்சுவலாக சார்ஜஸ் ஆகுது, 20 ரூபான்றாங்க, சில பேர் 18 ரூபான்றாங்க, சில பேர் 25 ரூபா, 23 ரூபா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து லைவாக வந்து சைட்டில் வந்து ஒரு சம்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சம்பில் வந்து என்னென்ன சார்ஜஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபினிஷ் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு சார்ஜஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சார்ஜஸை வந்து நான் சைட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதோட டோட்டல் என்ன வருது, ஒரு இன்ஜினியரோட அந்த மார்ஜின் வந்து ஒரு சம்பில் என்ன இருக்குன்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்களோட கேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சம்ப் வந்து ஒரு 7000 லிட்டர் வந்து நம்ம 7000 லிட்டர் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 7000 லிட்டர் சம்போட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 by 6.5, டெப்த்து வந்து ஒரு 8.5. ஸோ இப்போ சொன்னது நான் எல்லாமே வந்து அவுட்டர் மெஷர்மெண்ட், லைக் 7.5 and 6.5 வந்து ஒரு அவுட்டர் மெஷர்மெண்ட், இன்னர் டெப்த்து வந்து 8.5. ஸோ இதுதான் வந்து என்னோடய சம்போட டைமென்ஷன். இந்த சம்புக்கு என்ன சார்ஜஸ் ஆச்சுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லேபர். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக சம்புக்கு வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம். ஸோ அதனால் கான்ட்ராக்ட் வந்து ஒரு லிட்டர் வந்து நம்ம பேசி கொடுக்குறோம். ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 7 ரூபீஸ் per liter ₹9-10 வரைக்கும் இருக்குது, பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்மென்ஷிப். அவங்க என்ன மாதிரி வந்து ப்ளைவுட்டை யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வந்து ஒர்க் நேச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, குவாலிட்டி இருக்குன்றத பொறுத்து அந்த காஸ்ட் மாறுது. மினிமம் வந்து 7 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட கேஸில் வந்து 8 rupees நம்ம வச்சுப்போம். 8 rupees நான் கொடுத்துருக்கேன். ஸோ 7000 × 8 வந்து அதோட சார்ஜஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் விஷயம் லேபர் காஸ்ட்டு. ஸோ இதிலே ஒரு பெரிய சம் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பிசிசி நம்ம போடுவோம். ஸோ இந்த லேபர் காஸ்ட்டில் என்னென்ன இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே A to Z, லைக் எக்ஸ்கவேஷன்லேருந்து அந்த பிரிக் ஒர்க் பண்ணுறதுலேருந்து சென்ட்ரிங் அடிக்கிறதுலேருந்து அதுக்கு பிளாஸ்டரிங், வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே வந்து அதில் இன்க்ளூசிவாக வந்துடும். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் தனியாக வரும். ஸோ இதெல்லாமே இன்க்ளூசிவாக வந்து நம்மளோட லேபர் காஸ்ட்டில் வந்து போக போகுது. ஸோ லேபர் வந்து நம்ம தனியாக வச்சுப்போம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து செகண்ட் விஷயம் வந்து பிசிசி, பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது எதுக்காக போடுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக வந்து சம்போட அந்த ஃபுட்டிங் பெடஸ்டல் வந்து நம்ம காங்கிரீட் பண்ணுவோம். ஸோ 9 inches or 6 inches அந்த மாதிரி காங்கிரீட் பண்ணுவோம். அந்த காங்கிரீட் டேரெக்டாக மண்ணில் போடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேஸ் கோர்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதுதான் அந்த பிசிசி. ஸோ அந்த பிசிசிக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2500. ஸோ அந்த பிசிசி ஒரு 4 inch திக்னஸில் சாண்டு போட்டு நம்ம பண்ணுறதுக்கான சிமெண்ட்டு ஜெல்லி அதோட காஸ்ட் வந்து ஸோ சைடில் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. தேர்ட் விஷயம் வந்து பிரிக் ஒர்க். ஸோ நம்மளோட கேஸில் வந்து ஒரு 2.65 m³ வந்து நம்மளுக்கு பிரிக் ஒர்க் வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு பிரிக் ஒர்க்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 11500 வந்து வெறும் செங்கல்கான காஸ்ட்டு மட்டும் நம்மளோட கால்குலேஷன் படி வருது. என்ன எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அவுட்ரு மட்டும் நம்ம வந்து 4.5 inch திக்னஸ்க்கு வந்து ஒரு பெரிஃபெரி வால் மாதிரி சுற்றி அந்த சம்போட வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கடுத்து உள்ளே வந்து 4.5 inch திக்னஸ் சில பேர் பண்ணுவோம், 6 inches திக்னஸ் கூட பண்ணலாம். பேஸ்ட் ஆன் நம்மளோட ரெக்குயர்மெண்ட், நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி 4.5 inch மினிமம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம கேஸில் வந்து சுற்றி அவுட்ரு வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணியாச்சு. அந்த பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கான சாண்ட் அண்ட் சிமெண்ட் கன்சம்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 5000. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 4 bags ஆஃப் சிமெண்ட்டும் வந்து ஒரு 30 CFT வந்து நம்மளுக்கு சாண்டும் வந்து சிமெண்ட்டும் கன்சியூம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான சார்ஜஸ் 5000. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோர் அந்த சம்போட அந்த எக்ஸ்டீரியர் பெரிஃபெரி வால் வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். பிரிக் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து ஒரு 12 mm ராட்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு பெடஸ்டல் மாதிரி க்ரியேட் பண்ணி, ஸோ அதுலேருந்து எல் ராட் மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வர்டிக்கல் ராட்ஸ் நிற்க வைப்போம். அந்த கீழே இருக்க அந்த பேஸ் கோர்ஸ் பேஸ் லேயருக்கு மேலே ஒரு 9 inches to 8 inches வந்து காங்கிரீட் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த காங்கிரீட்கான அந்த பேஸ் பெடஸ்டலோட காங்கிரீட்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஆயிருக்கு. 0.8 m³ வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து டாப்பில் வந்து சம்பு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்லாப் போடுவோம். ஸோ அதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 0.75 m³. ஸோ அதுக்கு ஒரு 4000 rupees வந்து நம்மளுக்கு செலவாயிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் வந்து காங்கிரீட் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து ஒரு ஸ்டீல் கன்சம்ஷன் இருக்கும். 12 mm ராட் வந்து கீழே மேலேயே நம்மளுக்கு கன்சியூம் ஆகுது. அந்த 12 mm ராட்ஸ் ப்ளஸ் அதுக்கான பைண்டிங் ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 120 kg வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. மினிமம் வந்து இன்றைக்கி ரேட் வந்து 70 rupees இருக்குது. நம்ம பண்ணும்போது 72-70 இருந்து அப்போ ஆவரேஜாக 70 rupees எடுத்திருக்கேன். ஸோ 8500 இருந்தது அந்த டாப் அண்ட் பாட்டம் காங்கிரீட் பண்ண ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட காஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து ஒரு அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால் ராட்ஸ். ஸோ வர்டிக்கல் ராட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ 7th விஷயம், ஸோ அந்த வால் ராட்ஸ் வந்து சுற்றி வந்து நம்ம கட்டியிருப்போம் சம்பில். ஸோ அந்த வால் ராட்ஸ் வந்து 10 mm ராட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 8 வச்சு பண்ணலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ நம்ம 10 வந்து வச்சு பண்ணியிருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்ன்றதுக்காக. ஸோ அதோட கன்செப்ஷன் 10 எடுத்து வச்சு நம்ம வந்து மெயின் ராட்ஸ் வந்து சுற்றி வந்து நம்ம கட்டிடுவோம். அதுக்கடுத்து சுற்றி வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கட்டுவோம். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து சுற்றி நம்ம 8 mm ராட்ஸ் வச்சு 8 inch ஸ்பேசிங்கில் கட்டுவோம். வால் ராட்ஸ் வந்து 6 or 7 inches வந்து நம்ம வச்சு கட்டிக்கலாம். ஸோ நம்மளோட கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 140 kg வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கு.
8mm ராடு வந்து நார்மல் ராட்ஸை விட காஸ்ட் கொஞ்சம் கூட. ஸோ அதனால் ஆவரேஜாக ஒரு 72 rupees. ஸோ 10,000 rupees வந்து நம்மளுக்கு இந்த வால் ராட்ஸ் அந்த வெர்டிக்கல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம்போட வால் ராட்ஸ்க்கான காஸ்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த வால் ராட் அடிச்சாச்சு. ஸோ அதுக்கான செட்டரிங் பண்ணி காங்க்ரீட் போர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த காங்க்ரீட்டோட கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 2.25 m³ வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு எம்க்யூபுக்கு அப்ராக்சிமேட்டாக அந்த ரெடிமிக்ஸ் காங்க்ரீட்டோட ரேட் தான் நான் அசியூம் பண்ணியிருக்கேன் வித் ஜிஎஸ்டி 5,700 per m³. ஸோ அந்த காஸ்ட் போட்டோம்னா 13,000 வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் காங்க்ரீட் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்துடுது. 9th விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ இதை பற்றி நான் வாட்டர் ப்ரூஃபிங்க்கு நான் லிங்க் தரேன், எப்படி வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப்க்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா லம்சமாக ஒரு 4,000 rupees நான் கொடுத்துருக்கேன். லைக் 2,000 வந்து ஒரு மெட்டீரியல் காஸ்ட்டே வந்துடும் உங்களுக்கு. என்ன மாதிரி டாக்டர் ஃபிக்ஸிட் மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்கிறது வாட்டர் ப்ரூஃபிங் வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கான லேபர் அண்ட் அதை அடி அந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ணுற கோட்டிங்க்கான சார்ஜஸ் வந்து எல்எஸ் 4,000 நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ணியாச்சு, பிளாஸ்டரிங் ஒர்க் வரும். ஸோ அந்த பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கான எல்எஸ் வந்து 4,000 to 5,000 வரும். நம்மளோட கேஸில் வந்து நம்ம 4,000 மினிமம் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து நம்ம மேனுவல் கவர். மேனுவல் கவர்ன்றது வந்து நம்ம எல்லாமே டாப் காங்க்ரீட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பாட்டம் காங்க்ரீட் போட்டாச்சு, வால் ராட் சுற்றி கட்டி காங்க்ரீட் பண்ணியாச்சு, வாட்டர் ப்ரூஃபிங் பிளாஸ்டரிங் ஓவா. ஸோ அந்த பிளாஸ்டரிங்கில் வந்து நம்ம வந்து டைல்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா டைல்ஸ்க்கான காஸ்ட் செப்பரேட்டாக வந்துடும். ஸோ டைல்ஸ் நம்ம கேஸில் இப்போ நான் ஆட் பண்ணாமல் சொல்கிறேன். டாப் ஸ்லாபும் போட்டாச்சு, இந்த டாப் ஸ்லாப் போட்டதுக்கப்புறம் மேனல் கவர் வைக்கிறோம். ஸோ அந்த மேனல் கவரோட காஸ்ட்டும் நம்ம இதில் தான் வரும். ஸோ அது வந்து எஃப்ஆர்பி மேனல் கவர் நம்ம யூஸ் பண்ணலாம். எஃப்ஆர்பின்றதில் ஒரு 2,500 போயிடும் ஒரு மேனல் கவரோட காஸ்ட்டு, டிபெண்ட்ஸ் அப்பா அந்த டன் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் 2 tons வாங்குறீங்களா இல்லை 5 tons வாங்குறீங்களான்றது பொறுத்து அந்த மேனல் கவர் காஸ்ட் வந்து வேரிஸ். நெக்ஸ்ட்டு வந்து சீலிங்கில் வந்து நம்ம வந்து ஒயிட் வாஷ் எதாவது பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கான சார்ஜஸ் ஒரு 1,000 rupees நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேனல் கவர் 2,500 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லைக் ப்ளம்பிங் லைன்ஸ், ப்ளம்பிங் லைன்ஸ் என்ன சொல்ல அந்த ஃபுட் வால் கொடுப்போம். ஸோ தண்ணி எடுக்கிறதுக்கான செட்டப் கொடுப்போம். ஸோ அதுவுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கொடுக்குற காஸ்ட்டில். ஸோ அதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 லைக் லேபர் அண்ட் வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் சார்ஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம பண்ணுற எல்லா சம்ப் சைட்லேயுமே வந்து ஒரு 1 HP மோட்டர் வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். ஸோ அந்த மோட்டரோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7,000 rupees வந்துடும். 1 HP அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். ஒரு 7,000 rupees மோட்டர் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டுன்ற ப்ராண்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் மொத்தம் வந்து ஒரு 14 items சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு சம்ப்பு கட்டுறதுக்கு இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாம் வந்து நம்ம ஆவரேஜாக வந்து சைடில் வந்து நான் டோட்டல் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொன்ன காஸ்ட் எல்லாமே வந்து ஒரு டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 1,39,000 வருது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கான காஸ்ட். இப்போ இந்த 7,000 liters வந்து நம்மளோட எஸ்டிமேட் படி வந்து ஒரு 23 rupees வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ 23 rupees 1,61,000 வருது. ஸோ நம்மளுக்கான ஆன காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,39,000. ஸோ இதில் மைனஸ் பண்ணோன்னா என்ன டிஃப்ரென்ஸ் வருது பார்ப்போம். மைனஸ் பண்ணால் ஒரு 22,000 வந்து வருது. ஸோ இதுதான் வந்து எங்களோட சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான மார்ஜின், சேலரி, வாட் எவர் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த 22,000 வந்து நம்ம 1,61,000 எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.67% வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாகவே ஒரு இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மினிமம் 10-15-16% வரைக்கும் வந்து மார்ஜின் வச்சு தான் எல்லா ஒர்க்லையுமே வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும்போது 13.67. ஸோ ஓகே, ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 22,000 ஓகே ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு சம்போட டோட்டல் காஸ்ட் வந்து எவால்யூவேஷன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சம்போட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் சில டைம் பார்த்திங்கன்னா அந்த சம்போட காஸ்ட் 23 25 போகலாம், 26 போகலாம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி மாறுது பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண கூடிய பொருட்கள். லைக் வந்து ஸ்டீல், நான் ஸ்டீல் வந்து நான் என்னோடய கேஸில் வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டீலுக்கு பதில் நீங்கள் வந்து இன்னும் வந்து பெஸ்ட்டாவோ இல்லை வந்து லோ கிரேடோ பண்ணுறீங்கன்னா அதுக்கான காஸ்ட் வந்து வேரி ஆகும். லைக் சிமெண்ட், ஸோ எல்லா மெட்டீரியல்ஸுமே நீங்கள் என்ன மாதிரி ஃபினிஷிங், என்ன மாதிரி குவாலிட்டி வந்து எதிர்பார்த்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு ரேட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக ஆக தான் போகுது. இது பேசிக்கான விஷயம். இதையே வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குறது இல்லைன்னு இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். இதே சம் கெப்பாசிட்டி எடுத்துப்போம், 7.5 by 6.5. நான் 8.5 feet இன்னர் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் அளக்குறோன்னா டாப்பை மட்டும் அளந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் அச்சீவ் பண்ணி கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க. 8.5 பதில் வந்து 11 வந்து கிளைண்ட் போடுங்க சொல்கிறாங்கன்னா அப்போ மிச்சம் வந்து கெப்பாசிட்டி அதிகமாகும், பிரிக் ஒர்க் அதிகமாகும், ஸ்டீல் எல்லாமே அதிகமாகுது. ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து நம்ம அப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஏற்றி சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் கொண்டு வர முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ லிட்டரில் கொடுக்கும்போது அவங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதுக்கு எவ்வளோ லிட்டர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஏரியா டாப் லெவலை வந்து வச்சு மெஷர் பண்ணுறது இம்பாசிபிளான விஷயம். ஸோ அதனால் யூஷுவலாகவே நம்ம வந்து லிட்டர் கணக்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி தான் வந்து செப்டிக் டேங்க்கான கல்குலேஷனும். நான் அதை பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடு கட்டும்போது இதுக்கான காஸ்ட் ஏன் இவ்வளோ இருக்குது, ஸோ இந்த காஸ்ட் வந்து ஒர்த் தானான்றதை வந்து நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சிக்கலாம்.
ஸோ நீங்கள் செலவு பண்ண போகிற அந்த சம்ப்கான காஸ்ட் 80% காஸ்ட் வந்து 80 to 85% காஸ்ட் வந்து நீங்கள் தான் செலவு பண்ணுறீங்க. உங்களோட ஹவுஸில் தான் அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கோன்றத நீங்கள் இது மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். பாய்.